இஸ்ரேல் நாட்டில் இப்போ பார்த்திங்கன்னா பெரிய போராட்டம் வெடித்திருக்கிறது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்ல இன்கமிங் ஃப்ளைட்டு அவுட் கோயிங் ஃப்ளைட் டோட்டலாக க்ளோஸ்ட். இஸ்ரேல் நாட்டுடைய லாயர்ஸாக இருக்கட்டும், சூப்பர் மார்க்கெட்டாக இருக்கட்டும், எல்லாமே ஏறக்குறைய பேரலைஸ்டு சுச்சுவேஷனில் இருக்குது. என்ன காரணம்? அப்போ கவர்மெண்ட் தாங்க நினச்சதை எதனாலும் கொண்டு வரலாம். சொல்லப்போனால் இஸ்ரேல் நாட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ இந்த புது ப்ரப்போசலில் இன்னொரு முக்கியமான விஷயம், வணக்கம் இஸ்ரேல் ஜெபசிங். இஸ்ரேல் நாட்டில் உள்ள ஏர்போர்ட் இன்னைக்கு கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணிட்டாங்க ப்ரொட்டஸ்டர்ஸ். இஸ்ரேல் நாட்டில் இப்போ பார்த்தீங்கன்னா பெரிய போராட்டம் வெடித்திருக்கிறது. ரொம்ப நாளாக போய்கிட்டு இருந்துச்சு, ஆனால் கடந்த 2 நாட்களாக அடுத்த லெவலுக்கு போயிடுச்சு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்ல இன்கமிங் ஃப்ளைட்டு அவுட் கோயிங் ஃப்ளைட் டோட்டலாக க்ளோஸ்டு. அங்கே உள்ள டாக்டர்ஸ் எல்லாம் ஸ்ட்ரைக்கு கால் பண்ணியிருக்காங்க. இஸ்ரேல் நாட்டுடைய லாயர்ஸாக இருக்கட்டும், சூப்பர் மார்க்கெட்டாக இருக்கட்டும், எல்லாமே ஏறக்குறைய பேரலைஸ்டு சுச்சுவேஷனில் இருக்குது. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, இதற்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் நாட்டுடைய பிரதமரான பெஞ்சமின் நெத்தன்யாகு அவர் வந்துட்டு ஜுடிஷியல் ரிஃபார்ம்ஸ் பில் அப்படின்னு ஒன்று இப்போ கொண்டு வர போகிறேன்னு இருக்காரு. இந்த ஜுடிஷியல் ரிஃபார்ம்ஸ் ஏன் அகேன்ஸ்டாக ஏன் இத்தனை பேர் போராடுறாங்க? என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, அந்த ரிஃபார்ம்ஸ் பில்ல என்ன சொல்ல வர்றாருன்னா, இனிமேல் ஜுடிஷியல் ரிவ்யூ கிடையாது அப்படின்னு. அதாவது ஜுடிஷியல் ரிவ்யூனா என்னன்னா, இப்போ பார்லிமெண்ட், இஸ்ரேலுடைய பார்லிமெண்ட்டை நெசட் அப்படின்னு சொல்லுவாங்க, இஸ்ரேலுடைய பார்லிமெண்ட்டு ஒரு சட்டத்தை கொண்டு வருது. சாதாரணமாக அந்த சட்டம் கான்ஸ்டியூஷனோட ஒன்றி போகுதா இல்லைன்னா அன்கான்ஸ்டியூஷனலா, இதை டிசைட் பண்ணுறது எப்பயுமே அங்கே உள்ள சுப்ரீம் கோர்ட். இப்போ நம்ம நாட்டிலையும் அதுதான். ஸோ ஒரு பார்லிமெண்ட் சட்டத்தை கொண்டு வரும்போது அது கரெக்டாக இருக்கா, இல்லைன்னா பார்லிமெண்ட் என்னென்ன சட்டம் கொண்டு வந்துடலாம்ல, இனிமேல் வந்துட்டு பிரதமர் தேர்வே கிடையாது, அடுத்த 15 வருஷத்துக்கு இதே கவர்மெண்ட் கண்டினியூ ஆகும். எப்படியுமே இப்போ பார்லிமெண்ட்டில் ரூலிங் பார்ட்டி தானே மெஜாரிட்டி, அவங்க என்ன சட்டத்தை வேணால் கொண்டு வரலாம்ல. ஸோ இதை எப்பயுமே அந்த சட்டம் அன்கான்ஸ்டியூஷனலாக கான்ஸ்டியூஷனலா அப்படின்னு டிசைட் பண்ணுறது சுப்ரீம் கோர்ட். அப்படிப்பட்ட அந்த சட்டத்தை எடுக்கணும், அதாவது இனிமேல் ஜுடிஷியல் ரிவ்யூன்ற ப்ராசஸ் கிடையாது, பார்லிமெண்ட் தான் சுப்ரீம் அப்படின்றது தான் ஃபஸ்ட். இது நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்மளுடைய ராஜ்யசபா சேர்மன், அதாவது இந்தியாவுடைய வைஸ் பிரசிடென்ட்னா ராஜ்யசபாவுடைய சேர்மன், அவர் என்ன சொல்லியிருந்தார்னா, ஜுடிஷியல் ரிவ்யூ பேசிக் ஸ்ட்ரக்சர் இதெல்லாம் எடுத்துடணும் அப்படின்னார். பேசிக் ஸ்ட்ரக்சர்ன்றது என்னென்னா, 1973 கேசவானந்தா பாரதி அப்படின்னு ஒரு கேஸ் இருந்துச்சுங்க. அந்த கேஸில் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிச்சுன்னா, பார்லிமெண்ட்டு என்னத்துலனாலும் சட்டம் இயற்றலாம், ஆனால் பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷனை தொடக்கூடாது, அப்படின்னா அது அன்கான்ஸ்டிடியூஷனல். அதாவது பேசிக் ஸ்ட்ரக்சர்னா என்ன, இப்போ இந்தியா வந்து ஒரு டெமோக்ரஸி, அது அதை மாற்றவே முடியாதுல்ல, இண்டிபெண்டாக ஒரு எலெக்ஷன் நடத்தணும், அதை மாற்ற முடியாதுல்ல. இப்போ பார்லிமெண்ட்டில் மெஜாரிட்டி இருக்குன்ட்டு ஒரு சட்டம் இயற்றிட்டா அப்போ இனிமேல் எலெக்ஷனே கிடையாதுன்னு கூட கொண்டு வரலாம்ல. ஸோ இதெல்லாம் பேசிக் ஸ்ட்ரக்சர். ஆனால் இதை நம்மளுடைய வைஸ் பிரசிடென்ட்டு எது இருக்கக்கூடாது அப்படின்னார். அடுத்தது கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட்ஸ், அப்பாயின்மெண்ட்டில் நம்மளுடைய இந்தியாவுடைய லா மினிஸ்டர் பார்த்துட்டிங்கன்னா கிரண் ரிஜிஜு, அவர் தான் அடிக்கடி இப்போ சண்டை போட்டுக்கிட்டு இருப்பார். பொலிட்டிக்கல் அப்பாயின்மெண்ட் தான் இருக்கணும் ஜுடிஷியரியில், அதாவது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவிலேருந்து தான் அப்பாயிண்ட் பண்ணணும், ஜுடிஷியரியை அவங்கள அப்பாயிண்ட் பண்ணிக்கக்கூடாதுன்னு. இதே தான் ரெண்டாவது அங்கே இஸ்ரேலில். ஃபஸ்ட் வந்துட்டு ஜுடிஷியல் ரிவ்யூ இருக்கக்கூடாது, ரெண்டாவது வந்துட்டு ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட்ஸ் அதாவது சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் எல்லாம் இந்த பொலிட்டிக்கல் அப்பாயின்மெண்ட்டாக இருக்கணும். இந்த ரெண்டுத்தை தான் பெஞ்சமின் நெத்தன்யாவும் கொண்டு வரார். சரி, நம்ம நாட்டிலையும் தானே இதெல்லாம் நடந்துச்சு, என்ன எதுவும் பெரியது இல்லையான்னு பார்த்தீங்கன்னா, நம்மளை பொறுத்தவரை பெரிய அவேர்னஸ் இல்லை. நம்ம மக்கள் ஓ இப்போ கோலி விராட் கோலி என்ன பண்ணிட்டாரு, இந்த நியூஸை பார்க்கும்போது ஏதோ பிரச்சனை போல இருக்குது ஜுடிஷியரிக்கும் கவர்மெண்ட்டுக்கும் அப்படின்ட்டு அடுத்த நியூஸை போயிடுவாங்க, என்னாச்சு விராட் கோலி ஸ்கோர் பண்ணாரா, ஐபிஎல் என்னாச்சுன்னு. ஆனால் இஸ்ரேல் நாட்டை பொறுத்தவரை மக்கள் அங்கே அவேர்னஸ் ஜாஸ்தி. ஸோ அவங்க என்ன போராட ஆரம்பித்தாங்கன்னா, ஜுடிஷியரி வந்து இண்டிபெண்ட்டாக இருக்கணும், ஜுடிஷியரி இண்டிபெண்ட்டாக இல்லைன்னா, ஏன்னா செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் அப்படின்வாங்க, அப்போ பார்லிமெண்ட் சுப்ரீம், பார்லிமெண்ட்டில் எப்பயுமே கவர்மெண்ட்டுக்கு மெஜாரிட்டி இருக்கும், அப்போ கவர்மெண்ட் தாங்க நினச்சதை எதனாலும் கொண்டு வரலாம். சொல்லப்போனால் இஸ்ரேல் நாட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ இந்த புது ப்ரப்போசலில் இன்னொரு முக்கியமான விஷயம், ஒரு லாவை இப்போ சுப்ரீம் கோர்ட்டு ஒரு தீர்ப்பு சொல்லுதுன்னு வைங்களேன், அதை வெறும் சிம்பிள் மெஜாரிட்டி, சிம்பிள் மெஜாரிட்டின்னு வைங்களேன், இஸ்ரேலில் 120 பேர் அந்த அவங்களுடைய பார்லிமெண்ட்டு, அதில் 61 பேர் ஆமாம், ரூலிங் பார்ட்டிக்கு எப்படியும் 61 பேர் இருப்பாங்களே, இல்லை இந்த சுப்ரீம் கோர்ட்டோட தீர்ப்பு செல்லாதுன்னு சொல்லிட்டா சுப்ரீம் கோர்ட்டோட தீர்ப்பு செல்லாது.
ஸோ இந்த அளவுக்கு அந்த ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட் ஒன்று, ஜுடிஷியல் ரிவ்யூ, அப்புறம் ஜுடிஷியல் தீர்ப்பை வந்துட்டு சிம்பிள் மெஜாரிட்டியில் மாற்றுறது, இந்த மூணுத்தை தான் பெஞ்சமின் நேதன்யாவுடைய பில்லை கொண்டு வர பார்த்தாரு, கொண்டு வந்துக்கிட்டு இருக்காரு. அதை எதிர்த்து தான் மக்கள் பயங்கரமாக போராடிட்டு இருக்காங்க. ஏன்னா செக்ஸ் அண்ட் பேலன்ஸ் இல்லைன்னா யாரோ ஒருத்தர் இப்போ சுப்ரீம் கோர்ட் தவறு செய்தால் அந்த ஜட்ஜஸை பார்லிமெண்ட்டால் ரிமூவ் பண்ண முடியும். அதே மாதிரி மாற்றி மாற்றி செக்ஸ் அண்ட் பேலன்ஸ் இருக்கணும், இல்லைன்னா டெமோக்ரஸி அழிஞ்சு போயிடும். ஸோ டெமோக்ரஸி தாங்க முக்கியம். ஸோ அந்த போராட்டக்காரர்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை திருப்பி திருப்பி இவங்க இவர் வந்துட்டு பெஞ்சமின் நேதன்யாவை பொறுத்தவரை வலதுசாரி கட்சி, வலதுசாரி கட்சிகள் வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த இதை மைனாரிட்டிஸ் எல்லாம் சுப்ரீம் கோர்ட் பாதுகாக்க நினைக்குது அதுக்காக அப்படின்ட்டு இந்த வலதுசாரி கட்சிகளுடையது. ஆனால் போராட்டத்தில் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த நேஷனல் செக்யூரிட்டி அதெல்லாம் ரொம்ப முக்கியம், எல்லாத்தோட ரொம்ப ரொம்ப முக்கியம் டெமோக்ரஸி. டெமோக்ரஸியே இல்லைன்னா இந்த டிக்டேட்டர்ஷிப் வந்துருச்சுன்னா அவ்வளோதான், அதனால் இதை அலோவ் பண்ண மாட்டோம். இதனால தான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அவங்களுடைய பிரசிடென்ட், அவங்க பிரசிடென்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நாட்டு பிரசிடென்ட் மாதிரி தான், ஒரு செரிமோனியல் ஹெட் தான். அவர் ட்வீட் பண்ணியிருக்காரு, இந்த ஜுடிஷியல் ரிஃபார்ம் பில்லை கொஞ்சம் நிறுத்தி வைங்கன்னு. ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி, எனக்கு ஒரு 1.5 மாதமாக இந்த போராட்டம் போயிட்டுருக்கு, ரெண்டு நாளைக்கு முன்னாடி இஸ்ரேல் நாட்டுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர், அவரும் பார்த்திங்கன்னா லிக்விட் பார்ட்டி, லிக்விட் பார்ட்டின்றது இப்போ ரைட் விங் வலதுசாரி கட்சி, பெஞ்சமின் நேதன்யாவு தலைமையில். ஆனால் அவரே என்ன பண்ணிட்டாருன்னா, ரெண்டு நாளைக்கு முன்னாடி, நான் வந்துட்டு இதை ஒத்துக்க போகிறதில்ல, பெஞ்சமின் நேதன்யாவை கொண்டு வர இந்த ஜுடிஷியல் ரிஃபார்ம்ஸ் பில்லு இப்போ நிறைய டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸ் மத்தியிலே அதிருப்தியை கொண்டு வந்துடுச்சு. ஏன்னா ஜுடிஷியரின்றது ரொம்ப முக்கியம். ஸோ நாளைக்கு வந்துட்டு சி எதுனாலும் ஃபஸ்ட்டு ஜுடிஷியரி இண்டிபெண்ட்டாக இருக்கணுங்க, செக்ஸ் அண்ட் பேலன்ஸ் இருக்கணுங்க அப்படின்ட்டு. அதனால் இப்போ நிறைய ஏர்ஃபோர்ஸ் பைலட்ஸ்லாம் வந்துட்டு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, எனக்கு மெசேஜ் அனுப்புகிறாங்க. அது இல்லாமல் நிறைய பேர் சோல்ஜர்ஸ்லாம் லீவ் முடிச்சுட்டு போக மாட்டேங்கிறாங்க. இந்த பிரச்சனைனா இந்த ஜுடிஷியல் ரிஃபார்மை கொண்டு வர, இந்த மாதிரி புது பில் ரிஃபார்ம்ன்ற பேரில் அதை டிஃபார்ம் பண்ணிடக்கூடாது, டிஃபார்ம்னா உடச்சிடக்கூடாது. ஸோ இருக்கிறது ஒழுங்காக போகணும் அப்படின்னு அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தார். உடனடியாக பெஞ்சமின் நேதன்யாவு அவங்களுடைய நாட்டுடைய பிரதமர் என்ன பண்ணாருன்னா, அந்த டிஃபென்ஸ் மினிஸ்டர் அவரை ரிமூவ் பண்ணிட்டாருங்க. அந்த டிஃபென்ஸ் அவர் பேர் டிஃபென்ஸ் மினிஸ்டர் பேர் கேலண்ட், அவரை ரிமூவ் பண்ணோடனே போராட்டம் அடுத்த நிலைமைக்கு போயிடுச்சுங்க. அதனால தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நேஷன் வைடு ஸ்ட்ரைக் ரெண்டு நாளாக நடக்குது. ஏர்போர்ட் இன்னைக்கு காலையிலேருந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. எல்லா லேபர் யூனியன்ஸும், டாக்டர்ஸாக இருக்கட்டும், லாயர்ஸு, சூப்பர் மார்க்கெட்ஸு, ஏர்போர்ட், எல்லா இடத்துலையும் இது க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கு அடுத்தது இஸ்ரேல் நாட்டுடைய அம்பாசிடர் மாதிரி வைங்களேன் யுனைடெட் ஸ்டேட்ஸ்க்கு, அவரும் வந்துட்டு நான் ரிசைன் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டார். இப்படிலாம் இருக்க முடியாது, இந்த மாதிரி ஏன்னா ஜுடிஷியரி ரொம்ப ரொம்ப முக்கியம், இல்லைன்னா டெமோக்ரஸி அடிவாங்கணும். ஸோ இப்போ பெஞ்சமின் நேதன்யாஹு மிக ஒரு இக்கட்டான சூழலில் இருக்கார். ஏன்னா இதை இவர் கொண்டு வரலன்னு வைங்களேன், அவருடைய அந்த கூட்டணியிலேயே இன்னும் ரைட் விங் ஜியோனிஸ்ட் பார்ட்டின்னு இருக்குது, அவங்கெல்லாம் ஆதரவு இருக்குங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நாங்கள் ரிசைன் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது ஒரு இக்கட்டான சூழலில் இருக்குது. ஆனால் அவருக்கு பெரிய இது இல்லை, ஏன்னா பார்த்தீங்கன்னா அவருடைய மற்ற யூஎஸ்எல்லாம் பார்த்தீங்கன்னா யூஎஸும் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ஏன்னா இந்த மாதிரி ரிஃபார்ம்ன்ற பேரில் கொண்டு வந்து டிஃபார்ம் பண்ணிடக்கூடாது, என்ன பிரச்சனை ஆகும்னா இது வந்துட்டு டெமோக்ரஸி அடிவாங்கும், டெமோக்ரஸி தான் மெயினே அப்படின்னு யூஎஸும் சொல்லுது. ஸோ இப்போ பெஞ்சமின் நேதன்யாவுக்கு ஒரு மிக இக்கட்டான சூழல் அப்படி தான் சொல்கிறாங்க. அவர் இதை வித்ராவும் பண்ண முடியாது, வித்ரா பண்ணால் அவருக்கு அவங்க கோலிஷன் கவர்மெண்ட்டில் சப்போர்ட் குறையும், இதை கொண்டு போனால் மக்கள் மத்தியில் பெரிய அதிருப்தி வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி என்ன பண்ண போகிறார், பெரும்பாலும் என்ன பண்ணலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா, திருப்பி கொஞ்ச நாள் கழித்து திருப்பி டிசைட் பண்ணுவோம், இப்போத்துக்கு போஸ்ட்போன் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டாண்ட் எடுத்துகிட்டு அப்புறம் கொண்டு வராமல் தான் இருப்பார்னு எனக்கு தோணுது. இல்லைன்னா அவர் ஆட்சி இழக்க வேண்டிய சூழல் தான் வரும், ஏன்னா போராட்டங்கள் அடுத்த லெவலுக்கு போயிடுச்சு. இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் எழுதுங்க, நான் கிளாரிஃபை பண்ணுறேன். தொடர்ந்து இந்த சேனல் மூலமாக சந்திப்போம். நன்றி, வணக்கம். Thank you.